தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவில் உள்ள மிக முக்கிய கோவில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று இந்த கோவில் பற்றியும் மீனாட்சி அம்மனின் திருவுருவம் பற்றியும் சொல்லப்படும் ஒவ்வொரு தகவலும் நிச்சயம் நமக்கு ஆச்சரியம் தருவதாகவே இருக்கும் அப்படியொரு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்களில் ஒன்றுதான் மீனாட்சி அம்மன் பச்சை நிறமாக இருப்பதற்கான காரணமும் அதற்கு பின்னால் இருக்கும் வரலாறும் அம்புகியின் வடிவங்களில் மதுரை மீனாட்சியும் பச்சை அம்மனுக்கும் மட்டுமே பச்சை நிற திருமேனியாக மட்டும் காட்சி தருகின்றார்கள் புராணங்களின்படி மதுரைக்கு அரசியாக இருந்து ஆட்சி செய்த மீனாட்சி அம்மன் மங்களான நிறம் கொண்டவர் என சொல்லப்படுகின்றது மங்களான நிறம் அதாவது கருமையான நிறம் கொண்ட பெண்கள் முகத்தில் மஞ்சள் பூசி கொள்ளும் போது அவர்களின் முகம் பச்சை நிறமாக காட்சி தரும் அதனால்தான் மீனாட்சி அம்மன் பச்சை நிறமாக காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது மதுரை மீனாட்சி அம்மன் யாக குண்டத்தில் இருந்து தோன்றியவள் என்பதால் அவர் கருமையான திருமேனியை உடையவள் என்று சொல்லப்படுகின்றது மீனாட்சி அம்மனின் சிலை சுயம்புவாக தோன்றியதாகும் மதுரையை அரசாலும் பொறுப்பை உக்ரபாண்டியனுக்கு கொடுத்து அவனுக்கு முடிசூட்டிய பிறகு சொக்கநாதருக்கு அருகில் மீனாட்சி அம்மன் விக்கிரகமாக நின்று பொதுவாக லிங்கம் தான் சுயம்புவாக இருக்கும் ஆனால் இங்கு அன்னையின் திருமேனி சுயம்புவானதாக தோன்றியதாகும்